வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிநிலை பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை பட்டதாரிகளுக்கு ஜப்பானில் வேலை வாய்ப்பு, மீண்டும் ஆரம்பிக்கப்படும் திட்டங்கள். வைத்தியர் அர்ஜுனாவை பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்ற முயற்சி, மீண்டும் சாவகச்சேரி வருவேன் வெளியான காணொளி. விடுதலை புலிகளினால் கூட மூடப்படாத பாடசாலைகளை ஆசிரியர்கள் மூடுகின்றனர், அமைச்சர் மனுஷ குற்றச்சாட்டு. அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினை, கொழும்பில் மாபெரும் கண்டன போராட்டம். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே அதிகரித்துள்ள நீரிழிவு நோய், வைத்தியர் விடுத்த எச்சரிக்கை. மாத்தறை கதிர்காமம் பிரதான வீதியின் பல வீதிகளுக்கு பூட்டு. ராஜபக்சர்களின் ஒத்துழைப்பை பெறும் வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை, சம்பிக்கை எம்பி அதிரடி. தென்னிலங்கையில் சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதிகள், சிக்கிய 7 பெண்கள். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஜப்பானில் உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியின் கீழ் இலங்கையில் அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஜப்பானிய தூதுக்குழுவின் தலைவர் இசுமி கிரோடோ தெரிவித்துள்ளார். ஜப்பானிய உயர்மட்ட குழுவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இசுமி ஹிரோடோ இதனை குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து உத்தியோகபூர்வ கடனாளிகள் குழுவில் இணைந்து மிக குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகள், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் மீது சர்வதேச சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தி நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கு இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம், கொழும்பு துறைமுக கிழக்கு அபிவிருத்தி திட்டம், மத்திய அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணம் மற்றும் தொலைக்காட்சி டிஜிட்டல் ஒளிபரப்பு திட்டம் ஆகியவற்றை உடனடியாக மீள ஆரம்பிக்க முடியும் என ஜப்பானிய பிரதிநிதிகள் இங்கு தெரிவித்தனர். ஜப்பானில் மின்சார விநியோகத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் ஜப்பானில் தனியார் துறையில் கிடைக்கும் தொழில் வாய்ப்புகளுக்கு தொழில்நுட்ப துறையில் இலங்கை பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்த தயாராக இருப்பதாகவும் ஜப்பானிய பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். ஒரு சில இடை அதிகாரிகள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அழுத்தம் காரணமாக தன்னை பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு முயற்சி செய்வதாக சாவகச்சேரியின் முன்னாள் வைத்திய அத்திகர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை அவர் இன்று தனது முகநூல் பக்கத்தில் நேரலையின் மூலம் தெரிவித்துள்ளார். அவ்வாறு பேராதனிய வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்காக கடிதம் ஏதும் வழங்கப்பட்டால் குறித்த கடிதத்துடன் உச்சநீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கை மூலம் ஒருவருடைய வேலையை பறிக்க முடியாது. ஒரு திணைக்களத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக அமைச்சிற்கு அழைக்கப்படுவது வழக்கம். நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளின் முடிவில் தன்னில் பிழையில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் தாம் மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளினால் கூட மூடப்படாத பாடசாலைகளை தொழிற்சங்கத்தினர் வாரத்தில் 2 நாட்கள் மூடுகின்றனர் என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசுமணிக்கார தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்திற்கான ஜெயகமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று மத்துகம பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த நாட்டில் விடுதலை புலிகள் 30 வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஆனாலும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதுங்கு குழிகளுக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள். இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக 10,000 பாடசாலைகளை மூடுவது வீரமாக கருதுகின்றனர். தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவமும் மரியாதையும் கெட்டுவிட்டது. பாடசாலைக்கு சென்றடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். இன்று அரச உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியலை பற்றி சிந்திக்காமல் ஒன்றிணைந்துள்ளதாக அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றவர்களுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது.
குறித்த போராட்டமானது இன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 20,000 ரூபாவினால் அதிகரிக்கவும், தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலை திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 8 மற்றும் 9 தேதிகளில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏனைய அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்மிக்க முனசிங்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளிடையே நீர்நிலை நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நகர்ப்புறங்களில் வசிக்கும் சுமார் 20% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நீரிழிவு மற்றும் ஹார்மோன்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் உதித புலுகஹபிட்டிய இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நீரிழிவு நோயின் அறிகுறிகள் மற்றும் அதனை போக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிபுணர் டாக்டர் உதித புலுகஹபிட்டிய தெரிவித்தார். நாம் அனைவரும் சர்க்கரை நோயின்றி வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு 1 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது அவசியம். அதிக சர்க்கரை உணவுகளை குறைத்து அதிக காய்கறிகள் இறைச்சி மீன் உள்ள உணவில் கவனம் செலுத்தி ஒருவருக்கு ஏற்ற எடையை பராமரிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், கழுத்து பகுதியில் கருப்பு நிறம், முகப்பகுதியில் முடி வளர்வது போன்ற நிலைகள் இருந்தால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீரிழிவு நோயை பரிசோதிப்பது முக்கியம் எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் வாரங்களில் 22 திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் கட்சித் தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பின்னர் 22 திருத்த சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் 22 திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபொட தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை அரசியலமைப்பின் 22 திருத்தம் தொடர்பான வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நீதி அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இந்த சட்ட மூலத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக் கொள்வதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை எதிர்நோக்குவதால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கருப்பு பணம் வைத்திருப்போருக்கு விசேட சலுகை ஒன்றை வழங்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் சுனில் கந்தினிதி தெரிவித்துள்ளார். பொலனறுவையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இந்த விடயத்தினை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் நிறுவப்படும் அரசாங்கத்தின் கருப்பு பணத்தை முதலீடு செய்வதற்காக விசேட நிதியம் உருவாக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு சேர்க்கப்படாத பணம் மக்களிடம் உள்ளதாக, அவ்வாறான பணம் கருப்பு பணமாக கூட இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான கருப்பு பணத்தை அரசாங்க செயல்திட்ட நிதியத்திற்கு வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எந்தவொரு நபரும் முதலீடு செய்யக்கூடிய வகையில் இந்த நிதியம் உருவாக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கந்தரு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு நெவிலுபுர விஷ்ணு மகா தேவாலயத்தின் எசன பிரகரா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை மதியம் 12 மணி முதல் பல வீதிகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை கதிர்காமம் பிரதான வீதி, மெதவத்தை தொழில்நுட்ப கல்லூரி சந்தி மற்றும் தெலல்ல தெற்கு கல்லூரிக்கு அருகில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனால் போக்குவரத்துக்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் மூளைச்சாவு அடைந்த நபரின் சிறுநீரகங்கள் மற்ற 2 நோயாளிகளுக்கு சத்திர சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக மாற்றப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கடுமையான தலைவலியால் பாதிக்கப்பட்ட நோயாளியொருவர் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நோயாளிக்கு சிடி ஸ்கேன் செய்து பார்த்ததில் மூளையில் இரத்த கசிவு இருப்பது கண்டறியப்பட்டது. அதற்கமைய மூளை சத்திர சிகிச்சையின் பின்னர் ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சில நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். குறித்த நோயாளியின் மூளையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாகவே மூளை செயலிழந்துள்ளதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியதை அடுத்து நோயாளியின் மனைவி மற்றும் உறவினர்கள்
மக்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்ததாக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அயந்தி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் மற்ற முக்கிய உறுப்புகளும் மெதுவாக இறந்து வருவதாகவும், அறுவை சிகிச்சை மூலம் உறுப்புகளை விரைவில் அகற்றினால் மேலும் 8 பேரின் உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் உறவினர்களிடம் மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இதன்படி நோயாளியின் உறவினர்களின் உடனடி முடிவு மற்றும் ஆதரவின்படி மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் சிறுநீரகத்திற்கான சிறப்பு அறுவை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. பக்குவாத நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு இலங்கை தேசிய பக்கவாத சம்மேளனத்தின் தலைவர் காமினி பத்ரனே தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பக்கவாத நோயை வீட்டிலேயே கண்டறிவது மிகவும் அவசியமானது. அதன்படி அதனை அவதானித்து விரைவில் வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். நம் சமூகத்தில் 4 பேரில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் பக்கவாதம் வர வாய்ப்புள்ளது. பக்கவாதம் என்பது ஒருவரின் உயிரை கொல்லும் ஒரு நோய். இலங்கையின் 90% தீவிர நோய். அதை தடுக்கக்கூடிய 10 விடயங்கள் காணப்படுகின்றன. இதற்கிடையில் இரத்த அழுத்தம், நீரிழிவு, கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, உடல் பருமன் மற்றும் புகைப்பிடித்தல் போன்றவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பக்கவாதத்தை வீட்டிலேயே கண்டறிந்து அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுங்கள். பிரதானமாக இந்த நோய்க்கு 3 அறிகுறிகள் உள்ளன. வாய் கோணி செல்லல், கை அல்லது கால் உணர்வின்மை, வாய் குளறல் ஆகியவையாகும். கூடுதலாக அவர்கள் கண் பார்வை இழக்கலாம், சமநிலையும் இழக்க நேரிடும். இவை அனைத்தும் உடனடியாக நடக்கும். அப்படியானால் அது நடக்கும் நேரத்தை கவனிக்க வேண்டியது அவசியம். பக்கவாதத்தின் பலவீன குறைக்க நாம் வைத்திருக்கும் அடுத்த ஆயுதம்தான் மறுவாழ்வு. அதாவது நோயாளியின் பலவீனத்தை பொறுத்து உடல் சிகிச்சை, தொழில் சிகிச்சை, பேச்சு சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறியுள்ளார். ராஜபக்சேக்களின் ஒத்துழைப்பை பெறும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை, ஏனென்றால் இந்த நாட்டில் ராஜபக்சேக்கள் தான் வங்குரோத்து நிலைக்கு தள்ளி ஒவ்வொரு குடும்பங்களையும் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளார்கள் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாட்டை கட்டியெழுப்பும் விரிவான செயல் திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் குடும்பங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் குறுகிய மற்றும் அமல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களை முன்வைத்துள்ளோம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு விடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு தரப்பினர் ஏதாவதொரு வழியில் தேர்தலை பிற்போடுவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளது. ராஜபக்சேக்கள் ஒத்துழைப்பு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை, ஏனெனில் ராஜபக்சேக்கள் தான் இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள். அதேபோல் பொருளாதார படுகொலையாளிகள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை கொள்ளையடித்தவர்கள், உர இறக்குமதியை தடை செய்து விவசாயத்தை நிர்மூலமாக்கியவர்கள், மருந்து கட்டமைப்பை இல்லாதொழித்தவர்கள் உட்பட அனைத்து குற்ற செயல்களிலும் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இதற்கான யோசனைகளை நாங்கள் எமது கொள்கை திட்டத்தில் முன்வைத்துள்ளோம். இவற்றை செயல்படுத்துவதாக உறுதியளிப்பவர்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என்றார். காலில் இருந்து மாத்திரை நோக்கி பயணித்து ட்ரெயினில் மோதுண்டு நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் இகலமுல்லவத்தை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. காலி துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுகொட ரயில் வீதியின் நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடலில் நேற்று முன்தினம் பெண்ணொருவர் குழந்தை பிரசவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலிருந்து ஆம்புலன்ஸ் படகு மூலம் யாழ்ப்பாணம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. படகில் மருத்துவ அதிகாரி, மருத்துவ மாது உள்ளிட்டவர்களின் உதவியுடன் அப்பெண்ணை குறிகட்டுவான் இறங்குத்துறை நோக்கி அழைத்து வந்துள்ளனர். அதன்போது அப்பெண் படகினுள் குழந்தையை பிரசவித்துள்ளார். தொடர்ந்து தாயையும் சிசுவையும் குறிகட்டுவான் அழைத்து வந்து அங்கு தயார் நிலையில் இருந்த நோயாளர் காவு வண்டியில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அனுமதித்துள்ளனர். தற்போது தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விடுதிகளை கலனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்ததுடன் விடுதியில் தங்கியிருந்த 7 பெண்களையும் கைது செய்துள்ளனர்.
கடவத்தை எல்தெனிய பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இயங்கிய மற்றொரு மசாஜ் நிலையமும் சோதனையிடப்பட்டுள்ளது. இதன்போது எல்தெனிய பகுதியிலுள்ள மசாஜ் நிலையத்தில் 4 பெண்களும் கடவத்தை பகுதியிலுள்ள மசாஜ் நிலையத்தில் 3 பெண்களும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் ஹகுரன் கெத்த குருநாகல் ஹக்மன திசமகாராம எம்பிலிப்பெட்டிய கொட்டாவ மற்றும் வேங்கொட ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்கள் 25 வயதிற்கும் 45 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களை மகர நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதியநேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.